வேகமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராகு கேது பயிற்சி அதாவது பதிமூன்று பாக்கிய பஞ்சாங்கப்படி பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மத்தியம் சரியாக ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்த ராகு பகவான் இப்போது அயன ஜெயன பாக்கிய ஸ்தானமாகிய மிதன ராசிக்கு பயிற்சியாகிறாரு அதுவே கடந்த கடந்த பயிற்சியில் வந்து சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்துல இருந்த கேது பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்திற்கு ருண சத்துரு ரோக ஸ்தானமாகிய இந்த ஆறாம் இடத்திற்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு தனுச ராசிக்கு கேது பகவான் பயிற்சியாகிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியாக வளர்ச்சியாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சிறு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அந்த வகையில் அதாவது ராகு பகவான் உங்களுக்கு வந்து கடக ராசி சிறப்புள்ள ராசியாக சாஸ்திரங்கள் அனைத்துமே ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அறுதியிட்டு உறுதியாக சொல்லி வச்சிருக்குது அதனால் கடக ராசிக்காரர் பயப்பட வேண்டாங்க இன்றைக்கும் கலைத்துறையாக இருந்தாலும் அல்லது வியாபாரத்துறையாக இருந்தாலும் அல்லது அரசியலாக இருந்தால் கூட அந்த மாதிரியான துறைகளில் அனைத்து அதாவது அனைத்து ராசியில் உள்ளவர்கள் நிலையாக இருந்தால் கூட கடக ராசியில் உள்ளவங்க தான் அதிக பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அல்லது கடக லக்கணத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை இந்த பயிற்சி நேரத்தில் வந்து உங்களுக்கு மரியாதையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் அயன ஜயன போகஸ்தானத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த ராகு பகவான் அற்புதமான விஷயங்களை நிச்சயமாக கொடுப்பாருங்க பொதுவாகவே அயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானமாக இந்த பனிரெண்டாம் இடம் இருந்துக்கிட்டு இருக்குது அந்த பனிரெண்டாம் இடத்துக்கு ராகு பகவான் அடியெடுத்து வைக்கிறாருங்க அப்போ அய்யன சயனம் அப்படின்னா நீங்கள் விரும்பிய வருமானமும் வரும் அந்த வருமானத்தோடு வெகுமானமும் வரும் அதே சமயத்தில் பணம் பணம்னு என்னதான் பணத்தை நம்ம எதிர்பார்த்தாலும் அந்த பணத்திற்கு மேலேயான மனம் நமக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய மன நிறைவு பண வரவுக்கு மேலான மன நிறைவு கொடுக்கக்கூடிய பக்குவத்தோடு இந்த மிதன ராசிக்கு ராகு பகவான் அடியெடுத்து வச்சிருக்கிறாரு பயப்பட வேண்டாம் அப்போ அயன ஜயன போக பாக்கியம் போகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கொள்கையை மறுக்காமல் ஏற்று அதை மதித்து வாழக்கூடிய பக்குவத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு பயிற்சிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது கடகராசியை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி வாயில் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் வாழ்ந்து காட்ட முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட வாயில் சொன்ன வார்த்தைகளையும் வாயில் சொன்ன விஷயங்களையும் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இந்த ராகு பகவானுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குது இதே இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐயன ஜயன போக பாக்கியம் பாக்கியம் அப்படிங்கிறது அதாவது பணம் வரவுக்கு பணம் வர வேண்டும் படிச்சிக்கலாம் படிச்சால் வேலை கிடைக்கும் படிச்சால் பணம் கிடைக்கும்னு சாதாரணமாக இப்போ எல்லோருமே சொல்லிட்டு இருக்கிறோம் படிக்காதவங்க கூட படிச்சால் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு படிச்சால் பணம் கிடைக்குது அப்படிங்கிற உண்மையா இருந்ததுன்னா படிச்சவங்களை விட நடிச்சவங்களுக்கு அதிகமா பணம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் படிச்சவங்க வேலை கேட்கறாங்க நடிச்சவங்க நாட்டவே கேட்கறாங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால படிப்போ நடிப்போ எதுவாக இருந்தாலும் பற்றற்ற வாழ்க்கையில் நீ இருந்தால் கூட மற்றற்ற மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய தகுதியை இந்த ராகு பகவான் கொடுப்பாருங்க அயன ஜயன போக பாக்கியம் பணத்திற்கு படிப்பு பணத்திற்கு முயற்சி சமுதாயத்தில் வந்து வளர்ச்சியான ஒரு மதிப்பு வேணும்னா அதற்கும் இந்த இந்த மாதிரியான ஒரு படிப்பு அல்லது முயற்சி அல்லது இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது பாக்கியம் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை நமது முன்னோர்கள் வாழ்ந்த விதம் அல்லது நமக்கு அரு உருவாகும் போதே நம்மளுடைய குடும்பத்தில் நடந்த நன்மை தீமைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தீமையான நேரத்திலும் நன்மையை கடைபிடித்து வாழக்கூடிய தகுதி இந்த மாதிரி தகுதிகளை வைத்து உங்களுடைய பாக்கியம் நிர்ணயிக்கப்படுது அந்த பாக்கியம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் ராகு பகவானுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அதாவது அதாவது நன்மை அப்படிங்கிறத விட எந்த மாதிரியான நன்மை உங்களுடைய தகுதிக்கு தகுந்த நன்மை தகுதிக்கு மிகுந்த நன்மை கடந்த காலங்களில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் கண்ணியமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த பகவானுடைய அமைப்பு பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது பயப்பட வேண்டாம் அதே சமயத்தில் கேது பகவான் அதாவது சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ருண நோய் சத்துரு என்று சொல்லக்கூடிய அந்த சத்துரு ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் அனைத்துமே தவிடுபடியாக கூடிய சூழ்நிலையை உணர முடியும் பொதுவாகவே எதிர்ப்பு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய நிம்மதி விலையிடுங்க ஆனால் எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பெருமைகள் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த கேது பகவான் ஞானகாரகன் கேது பகவான் மூலமாக இந்த பயிற்சியில் அமைது அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் நிச்சயமான பெருமைகளை நிதர்சனமாக சந்திக்க முடியும் நிச்சயமாகவே அனுபவிக்க முடியும் ஞானகாரகன் கேது பகவான் சத்துரு இருக்கிறது மேல உறவு வகையில் மரப மீறி பேசினவங்க கூட உள்ளன்போடு பேசுவாங்க அதே மாதிரி பணியிடத்தில் வந்து தேவையில்லாமல் உங்களை தாருமாற பார்த்தவங்க தன்னடக்கத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியத்தையும் இந்த பயிற்சியில் உணர முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாக கூடிய அற்புதமான பாக்கியத்தை இந்த ஞான காரகன் கேது பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அதற்கும் மேலாக குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கோடீஸ்வர யோக என்று சொல்லக்கூடிய சாஸ்திர ஏற்ப அந்த எதிர்ப்புக்கள் மூலமாகவே மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் இந்த கேது பகவான் களங்கம் இல்லாமல் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இருந்தாலும் இந்த கேது பகவானும் பகவானும் ராகு இந்த ராகுபகவான் குறுக்கு வகையிலேயே நிம்மதியையும் மிகப்பெரிய வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறதுனால அந்த குறுக்கு வழியில் கூட நீங்கள் வந்து தேவையில்லாமல் செருக்குக்கு ஆளாக கூடாது தேவையில்லாத சிறப்புகள் தகுதி கம்மியாக கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரியான கேது பகவானோடு சனி பகவான் சேர்ந்திருக்கிறது அதே கேது பகவானோடு பெண் பெண்களுக்கு அதிபதியாகிய சுக்கர பகவானும் ஆடம்பரத்துக்கு அதிபதியாக சுக்கர பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால பெண்கள் விஷயத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ தேவையில்லாத ஒரு அதாவது சிறப்பு குறைவை ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பரிகாரம் அப்படிங்கிற பேரில் எடுத்ததற்கெல்லாம் பயப்படும் நிலையை மாற்றிக்கொள்வது நல்லது பொதுவான பிறந்தநாள் அல்லது வேறு வகையான ஒரு ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்ட விழா எடுக்கும் பொழுது அதை விழாவாக எடுக்காமல் வந்து ஓரளவு உங்களுக்கு நீங்களே ஆடம்பரத்தை குறைத்து கொள்வது இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு வல்லமையோடு நல்லதாகவே அமையும் இருந்தாலும் ஞானகாரகன் கேது பகவானுடைய அதி பிள்ளையாரை நானும் வழிபட்டு துர்கா தேவி அதாவது ராகு பகவானுக்கு அதிதேவதையாக துர்கா தேவியையும் நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து உங்களுடைய கஷ்டகாலங்களை துக்கமாக துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கரு உருவாகும் போதே ஆழமான அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி வழங்கிய உங்களுடைய குல வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தையும் நான் மனதார மண்டியிற்று இந்த கேது பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக மகிழ்ச்சியாக உங்களுக்கு அமையணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் பயப்பட வேண்டாம்